சிக்கலான கேள்வி, ஆனால் உண்மையான கேள்வி கூட நாம சந்திக்கின்ற சிக்கலான கேள்வி. இதை ஒன்றும் செய்ய முடியாது, அதையும் ஏற்றுக்காங்க. ஒரு அப்பாவா இல்லை, நீங்கள் வந்து இல்லை, நீங்கள் எந்த குணாக்கும் வேணாம். இப்போ நான் அப்பா தான், ஏன்னா என் மேடம் அடிவாகிட்டு இருக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீ எவனையும் திருத்த முடியாது, அதான் என்ன கேட்டீங்களா? பதில் சொல்றேன்ல, விட முடியாதுன்றத புரிஞ்ச, விடவும் முடியாது. இதை நான் பதில் சொல்லவும் முடியாது. அது காட் கிஃப்ட். அவன் பையன் நீங்கள் சொல்லி அவன் தெரிஞ்சுனான் அப்படின்னா அது கிஃப்ட், அது பொடுப்பினேன். பட் நீங்கள் இது இந்த நல்ல விஷயத்தை சொல்லியெல்லாம் புரிய வச்சானா அவனை நீ முடியாது. எந்த அப்பா அம்மா வந்து பையனு கெட்டது சொல்ல போகிறாங்க? இதை நம்ம சொல்லி நம்ம எல்லாமே நல்லது தானே செய்ய போகிறோம். ஆனால் அது இயற்கை அப்படி அல்ல. நாமளே எப்படி வந்தேன், இப்போ 62 வயசில் ஞானம் கிடைச்சிது எனக்கு, அடி வாங்கி தானே வந்தேன். இப்போ அந்த அடி அவனை வாங்கணுன்ற நீங்கள் மௌன வேடிக்கை பாருங்க. அவன் அனுபவத்தில் வராது. நீங்கள் இன்னொன்று விஷயம் இருக்குங்க, நீங்கள் வந்து நம்ம என்ன பயப்படுறோம்னா, மனுஷனில் ரெண்டு பயம் அடக்கிக்குது. ஒன்று கௌரவ பிரச்சனை, நம்ம வீழ்ந்து போயிட்டால் உறவுகள்லாம் நம்மளை மட்டமாக பையன் பார்த்துட்டு போகிறான், என் மசனை ஏன்ட்டு போங்க. ஏன்னா நமக்கு நம்ம முக்கியம்ல, அது இயற்கை அப்படி தானே போயிட்டுருக்கு. எவனும் நல்லா இல்லை, நீங்களாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? எவனும் நல்லா இல்லவங்களாம் நம்மளை பார்த்து நம்ம நான் வீழ்ந்து போனதை அதை ரசிக்கிறான்னு நினைக்காதீங்க. ஆனால் எவனும் நல்லா இல்லை, அந்த பாயிண்ட்டு வாங்க. இல்லை சொந்தக்காரனாலாம் எவனும் நல்லா இல்லை, இல்லை எவனும் நல்லா இல்லை. நீங்கள் உங்கள் அது அது ஒரு மாயை இருக்க முடியாது. எப்படி முடியும்? உனக்கு 24 மரம், எனக்கு 24 மரம். நான் சந்திக்கிற பிரச்சனை நீ சந்திப்ப, நான் நல்லா இருக்கு இல்லைன்ற நீ எப்படி நல்லா இருப்ப? இருக்க முடியாதுல்ல, நாம மயங்கிடறோம், அதுலயும் மயங்கிடறோம். ஏன் இவ்வளவு நல்லா இருக்கேன், ஏன் நம்ம முன்னே கஷ்டப்படுறது அப்படின்னு இல்லை. நம்ம வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. ஏன்னா நம்ம இப்ப சொன்ன விஷயம் அதுதான், நம்ம யார் யார் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமோ நான் நல்லா எவனுன்றது அது ஃப்ளோவில் வரும். யாருமே நல்லா இருக்கு, நம்ம நிமிட்டு இருக்கோம். அவனுக்கு என்ன கவலை? அங்கே இல்லை, அட்டி வாங்கிட்டு இருக்காங்க சமத்தியா. பானங்காசிங்க விஷயமே இல்லைங்கய்யா, பானங்காசிங்க விஷயமே இல்லை. மனம் தான் நான் ஒன்றும் இல்லை எனக்கு. நான் வந்து 1 லட்சம் காணா போச்சு, நான் போனா போயிட்டு போதும் சொல்கிறேன், மனசு தான் கொடி சொல்கிறேன். 10 ரூபா காணா போச்சுன்னா தூக்கு மாறலன்றது தான் ஏழை, ரைட்டுங்களா? இங்கே மனம் தான் இங்கே விஷயம். அந்த மனசை நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுங்கண்ணே, வெற்றியாளர்னு சொல்கிற கூட நீங்கள் அகத்தில் சிந்தனை பண்ணுறீங்க, முக்கியத்துவம் தெரியுங்க. அது அது அப்படித்தான் புரிஞ்சுக்கோங்கண்ணே, போடுங்க. ஏன்னா நான் 10 நாள் கோமாரா இருந்தேன், கிட்டத்தட்ட மரணம் தான். அப்போ அந்த பெரிய படிப்புன்னு கொடுத்துச்சு. சரி, என்ன என்ன தோணுச்சு? எல்லோரும் வந்து அழுகுறாங்க, சுற்றி பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாம் கேட்குது. என்ன கெட்டுப்போச்சு? தாண்டி வெளியே வரும்போது தான் அந்த வாழ்க்கையை புரியுது ஈஸியாக. எதுவுமே இங்கே அழட்டிக்கு தேவையில்லை. தெரிஞ்சுதான் அவங்க வசன தலாட்டமாக இருக்கும், கேட்டுகிட்டே இருக்கும். ரெண்டாவது கனவுகள் நிறைய வரும். நான் சின்ன பிள்ளையில என்னென்ன அடையலையோ அப்படின்றதுலாம் வரும். நான் 2 வயசு படிக்கும்போது என் குரத்தி தூக்கி வச்சு எனக்கு பால் இல்லைன்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட இல்லைன்னு அவங்க தாய்ப்பால் கொடுத்தது ஞாபகம் வருது. இவ்வளோ வருதுங்க, நான் சொல்ல மாட்டேன். விபசனா ட்ரைனிங் போயிட்டு வந்தேன், 10 நாள் விபசனா போயிட்டு வந்தேன். அப்புறம் அதான் சொல்கிறேன், வாழ்க்கையை தேடி தேடி தான் கற்றுக்கிட்டேன். அப்போ நான் இந்த வாசியோகம் ட்ரைனிங் பண்ணும்போது எனக்கு டீச்சர் கொடுத்தவர் 87 வயசு. அவர் கேட்ட கேள்வி, நீ எப்படி இங்கே வந்தேன்னு? நான் பஸ்ஸில் தான் வந்தேன், அதெல்லாம் கேட்கல, எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்னு. அப்போ புரிஞ்சு வணிக அவமானம் தான் அப்படின்னு கட்டி பிடிச்சார் ஐயா, கட்டி பிடிச்சிருந்தார். வழியும் அவமானம் தான், வழியும் அவமானம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. அப்போ இதில் இன்னொரு விஷயம் ஜம்பிங்காக பாருங்கள், நீங்கள் வந்து எந்த அனுபவமும் இல்லாமல் இருந்தீங்க, தக்கையாக தான் இருக்கீங்க. அப்போ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் உங்களை அடிக்கும் போது தான் உங்களை செதுக்கப்படுறீங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய இன்னும் அது. அப்போ ஒன்றும் இல்லை, நான் நல்லா சுத்தில் முட்டிக்கிறீங்க, கால் வலிக்குது, சுள் வலிக்க போகிறீங்க, 2 நாள் வலிக்கும், 3 நாள் சோகமாக இருக்கும். அப்போ அதே தான் வாழ்க்கையும். நீங்கள் காயத்தில் வந்து அனுபவப்பட்டீங்கன்னா அதை அணுவிக்க அணுவிக்க
மிகப்பெரிய பேர் இன்பமாக இருக்கும். சரிதானியா? அப்போ வழி நிறைந்த வாழ்க்கை தான் நமக்கு தேவை. சொகுசுன்றது வந்து வார்த்தை தான். சொகுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் தக்க வீணாக போயிருவீங்க, எதுவுமே கற்றுக்க முடியாது. அப்போ வழி நிறைந்த வாழ்க்கை தான் கொண்டாட்டமான வாழ்க்கை. ஏன்னா நீங்கள் முடிச்சு அவுக்குறீங்கள இவ்வளோ பெரிய ஆற்றல். ஒரு விஷயத்தை உங்களால் சொல்ல முடியுதில்ல, நினச்சதை சொல்ல முடியுதில்ல, சொல்லி வச்சு கிளாசிக்காக பேசுகிறீங்க. சரியான விஷயங்க அப்படின்றப்ப இதை விட நீங்கள் கோடி ரூபா சம்பாதிக்கணும் கிடைக்குமா?